हेलो वेलकम टू टेस्टी बास्केट இன்னைக்கு நம்ம வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சோ அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நான் வந்து கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆற வச்சிருக்கேன் சோ வத்தக்குழம்புக்கு தேவையான காய்கறி நீங்க போட்டுக்கலாம் நான் இதல வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுருக்கேன் புளி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரு எலுமிச்சபழ சைஸ் புளி போதும் அப்புறம் ஒரு வாணலியில் வத்தக்குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் 2 டேஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ அதில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து போடுறேன் வெந்தயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ போடும்போது அதோட சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வெண்டைக்காய் இதெல்லாமே போட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து அந்த காயெல்லாம் நல்லா உரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ அந்த சூட்டில் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் இதில் இறங்கும் ஸோ இது வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு நீங்கள் அதில் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா மஞ்சப்பொடியோட வாசனை வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக காயோட சேர்த்து ஃபஸ்ட்டே நான் வேக வச்சுடுவேன் ஸோ அந்த மஞ்சள் வாசனை போயிடும் இதை நான் எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியை தான் யூஸ் பண்ணேன் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அப்புறம் இதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போடும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் இந்த எண்ணெயோட சேர்த்து இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ இந்த காய் வதங்கும் போது எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே சேரும் அந்த காயோட சேர்ந்து நல்லா சேரும் போது நமக்கே தெரியும் ஸோ அந்த ஃப்ளேவரில் அந்த கொதி நல்லா வரும்போது கரைச்சி வச்ச புளித்தண்ணி எடுத்து அதில் விட்டுருங்க ஸோ எவ்வளோ புளித்தண்ணி வேணுமோ அவ்வளோ புளித்தண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க திக்காக வேணும் அப்படின்னா நிறையா கொஞ்சமாக பிழிஞ்சு நிறையா தண்ணி விட்டு பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இது தாராளமாக போதும் ஸோ இது என்னென்னா வத்தக்குழம்பு மட்டும் டக்குன்னு சாம்பார் மாதிரி ஆகாது அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது இதை நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் தான் நல்லா சுண்டி வரும்போது இத்தினோண்டு விட்டாலே போதும் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வத்தக்குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா தலைதெல்லாம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா சுண்டி வரும்போது எடுத்து தனியாக வச்சுருங்க